மனித வாழ்வின் ஆன்மா இரண்டடி ஏழு சொல் மந்திரம். முப்பால் கலந்து வார்க்கப்பட்ட எப்பாலினத்துக்குமான பொய்யாமொழி. மொழியின் செம்மை தமிழ் என்றால் தமிழின் செம்மை திருக்குறள். இப்படி காற்றின் திசையெங்கும் பரவியிருக்கும் திருக்குறளுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக மணிமகுடமாக தன் கைகளில் ஏந்தி அதன்சொன்னது கீதை, பைபிள், குரான். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். வணக்கம். இது திருக்குறள் பற்றிய ஒரு காணொளி. திருக்குறளுக்கு பொருள் விளக்கம் சொல்ல போறீங்களான்னு கேட்குறீங்கல்ல? நிச்சயமாக கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு உங்களுக்கு கூகுள்னு ஒரு அசுரன் இருக்கான், போய் தட்டினீங்கன்னா மணக்குடவர் உரையிலிருந்து டாக்டர் மூவா, பரிமேலழகர், டாக்டர் கலைஞர், சாலமோன் பாப்பையார் தொடங்கி இன்னைக்கு நவீன காலத்து பொருள் விளக்கங்கள் வரைக்கும் உங்களுக்கு வகை வகையான வேறு விதமான பலவிதமான பொருள் விளக்கங்கள் இருக்கும் பொழுது எதுக்கு நானும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துக்கணும்? அங்கே சிறப்பான உரைகள்லாம் இருக்குது, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிறது திருக்குறளை பற்றிய ஒரு முக்கியமான அம்சம். ஒரு திருக்குறளை சொல்லும் பொழுது எப்படி சொல்ல வேண்டும்? இரண்டடி இல்லையா, ஈரடி வெண்பா, ஒரு அடி நீளமாக இருக்கும், இன்னொரு அடி சின்னதாக இருக்கும். பெரும்பாலான குறள்களில் இந்த 1330 பெரும்பான்மையான குறள்களில் 7 சொற்கள் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலதில் வந்து 6, ஒரு சிலதில் 8 கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக 7 சொற்கள். முதல் அடியில் 4 சொற்களும் இரண்டாவது அடியில் 3 சொற்களும் இருக்கும். முதல் அடியை ஒரு மூச்சிலையும், ஒரு இடைவெளி விட்டு இரண்டாவது அடி ஒரு மூச்சிலையும் எங்கே பிரிக்கணுன்றதுலாம் அப்படி ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை சொல்லிக் கொடுத்தவர்கள் தவறாக சொல்லிக் கொடுத்துருக்கலாம், அல்லது தவறாக நீங்களாவே ஊகித்து கொண்டு இருக்கலாம். அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டிய கட்டம் இது. முதல் அடியை ஒரு பகுதியாகவும் அடுத்த அடியை ஒரு பகுதியாகவும் சொல்லணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது திருக்குறளில். எங்கே பிரிக்கணும் அந்த இரண்டு அடிகளையும்னா, பொருள் எங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு குறளிலும் இரண்டு கருத்துக்கள் இருக்கும், அது இரண்டு தொடர்கள்னு நம்ம வச்சுக்குவோம். முதல் தொடருக்கும் ரெண்டாவது தொடருக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி கொடுத்து சொன்னால் பொருள் நமக்கு தெரிந்த பொருள் தான், எனக்கு நான் நல்லா இந்த குறளின் பொருளை விளங்கி கொண்டேன்றதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுதே விளங்க வச்சிடலாம். ஒருவேளை அந்த குறளின் பொருளை அறியாதவர்கள் நம்ம சொல்லும் விதத்திலேயே பாதி விளங்கி கொள்ள முடியும். ரொம்ப பழஞ்சொற்கள் இருக்கிற இடத்துல வேணா அவங்களுக்கு அது பொருள் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிரித்து சொல்லும் விதத்தில் ஓரளவு ஊகித்து விட முடியும் திருக்குறளின் பின்புலம் இருப்பவர்களுக்கு. இப்போ நம்ம முதலில் கடவுள் வாழ்த்தில் இருக்கிற அந்த 10 குறள்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு தொடங்குவோம். அதற்கு பிறகு வேறு சில குறள்களை பார்ப்போம். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொதுவாக தமிழ் வழி கல்வி படிக்கிற பிள்ளைகளை திருக்குறளை கேட்டால் அவங்களுக்கு நிறைய மனப்பாடம் பண்ணி பழக்கம், ரொம்ப பிடித்து போன ஒரு செய்யுள் பகுதி. இரண்டு அடின்றனால விறுவிறுன்னு டக்குன்னு மனப்பாடம் ஆயிரும், சொல்லவும் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த பாசத்தோட நேசத்தோட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேகமாக சொல்லிடுவாங்க. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் வச்சே உலகு. இப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்ம பாசத்தையும் பிரியத்தையும் காட்டுறதை விட நான் விளங்கி கொண்ட பொருளை நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும்ன்ற எண்ணத்தோட ஒவ்வொரு முறையும் திருக்குறளை நம்ம சொல்லும் போது சொல்லணும். அதனால இதில் நீங்கள் அடிப்படையாக என்ன நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும்னா, எல்லாரும் பள்ளி பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் தான், சொல்லும் பொழுது திருக்குறளை நிறுத்தி நிதானமாக சரியான ஒரு இடத்தில் பிரித்து தெளிவாக சொல்ல பழகி கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துகளுக்கு அகரம் தொடக்கம், அது மாதிரி உலக வாழ்க்கைக்கு தொடக்கம் ஆதி பகவன். அதை இறைவனாவோ பெற்றோராவோ நீங்கள் விளங்கி கொள்ளலாம், அது உங்களை பொறுத்தது, உங்கள் விருப்பம். இப்போ எங்கே சொல்லணும், முதல்ல ஒரு தொடர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, எழுத்துகளுக்கு முதன்மை அகரம். அகர முதலை எழுத்தெல்லாம்
ஆதிபகவன் முதற்றே உலகு, ஆதிபவனை கொண்டுதான் உலகம் தொடங்குகிறது அல்லது வாழ்க்கை தொடங்குகிறது அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இப்படிதான் பிரிக்கணும். கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். திருக்குறள்ல ஒரு முக்கியமான இன்னொரு அம்சத்தை உங்களுக்கு நினைவூட்டுறேன். அப்பப்போ ஒவ்வொரு குறள்ல வர அம்சங்கள் பல பெரும்பான்மையான குறள்களுக்கு பொருந்தும், அப்ப அப்ப அதை நான் நினைவூட்டுறேன். சில இடங்கள்ல கருத்தை நேரடியா சொல்லுவாரு வள்ளுவர். ஒரு கருத்தை சொல்லிட்டு இப்படி இருந்தா இப்படி இருக்கும், அது நேரடி. இப்படி இருக்கும் ஆனா இப்படி இருந்தாதான் அப்படின்னு சொல்றது புரட்டி போட்டு மாற்றி சொல்வது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது நேரடியா சொல்ற குறள் பாருங்க. கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். எல்லாத்தையும் படித்து அறிந்து என்ன உனக்கு பயன், புரியுதா? கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். தூய அறிவை உடைய அல்லது எல்லா அறிவுகளுக்கும் அப்பாப்பட்டவனுடைய பாதத்தை தொழாவிடில் இதெல்லாம் படிச்சு என்ன பயன், அதான் சொல்றார். கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். எங்க பிரிக்கணும்னு தெரியுது இல்லையா. முதல் அடியில் இருக்கிற நான்காவது சொல்ல வந்து அடுத்த அடியோட சேர்க்கிறோம் பாருங்க. அந்த போன குரல்ல ஆதின்றதை சேர்த்தோம், இதுல வந்து வாலறிவன் சேர்க்கிறோம் நான்காவது சொல்ல இரண்டாவது அடியோடு. இதுல இருந்து என்ன நீங்க உங்களுக்கு நிரூபணமாகுது விளங்கிக்கணும், அந்த நான்கு சொற்கள் ஒரு தொடர், அடுத்த மூன்று ஒன்றுன்னு பிரிக்கக்கூடாது திருக்குறளை. கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். வாலறிவன்றது இங்க இறைவனை குறிக்குது இல்லையா, அதை வந்து இரண்டாவது அடியோட சொன்னாதான் பொருள் சரியா இருக்கும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதை நான் தெளிவாக நிதானமாக சொல்லியிருக்கனோடய சரியாக பிரித்து சொல்லலை, ஏன்னா அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இப்போ ரெண்டாவது அடியை சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் கொஞ்சம் எளிதாக நமக்கே விளங்குற மாதிரி இருக்கும், ஏற்கனவே அறிமுகம் இல்லாட்டி கூட. நிலமிசை நீடு வாழ்வார், இந்த பூமியில் நீண்ட நாள் வாழ்வாங்க. இப்போ பாருங்கள் அது ரெண்டாவது வருது. முதல்ல இப்போ என்ன யாருன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, யாரு? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், மலர் போன்றவனுடைய பாதங்களை சேர்ந்தவர் நீண்ட நாள் வாழ்வார். அப்போ முதல் அடி ஒரு பொருள் இல்லையா, அந்த தொடர். அப்போ அங்கே நம்ம இடைவெளி விடணும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இப்போ இந்த பொருளை நம்ம விளங்கிக்கிட்டு சொன்னால் பிரிக்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் நம்ம சொல்றதை கேட்டு இந்த குரல் தெரியாதவங்க வந்து இங்கே தான் இதை பிரிக்கணும், அப்போ தான் இப்படி பொருளான்னு விளங்கி கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் அதை தெளிவாக நிறுத்தி சரியாக பிரித்து சொல்லணுன்றத உங்களுக்கு நினைவூட்டல இந்த காணொலியை பண்றேன். வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இது முந்தின குரல் மாதிரியேதான். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் முதல் அடி, இரண்டாவது அடி அப்படியே சொல்லலாம் பிரித்து அங்க நிலமிசை நீடு வாழ்வார். அதே போல இங்க வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்ன்ற எண்ணம் இல்லாத இறைவனது பாதங்களை சேர்ந்தவர்க்கு யாண்டும் இடும்பை இல்லை, எதுவுமே துன்பம் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துமே ஒரு குறள். அது மாதிரி முதல் அடியில் இருக்க நான்காவது சொல்ல இரண்டாவது அடியோட சேர்க்கணும், ஏன்னா பொருள் அடிப்படையில தான். இருள் சேர் இருவினையும் சேரா, நல்வினை தீவினைன்ற இரண்டு வினைகளுமே ஒருவனிடம் வந்து சேராது. யாரிடம், எந்த சூழ்நிலையில அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்றாரு. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய பொருளை அர்த்தத்தை அந்த புகழை உணர்ந்து கொண்டவர்களிடத்தில் இந்த இரண்டு வினைகளும் சேராதுன்றது சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப எங்க பொறிக்கணும்னு தெரியுதா, இறைவன்றதுல இருந்து தான் இதை தொடங்கணும். இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா. நான் சொன்னேன் இல்லையா, பொருளை வந்து அவர் புரட்டி போட்டு கருத்துக்களை மாற்றி முன்பின் சொல்லுவாருன்னு, அதுக்கு உதாரணமா இந்த குறளை சொல்லலாம். இருள் சேர் இருவினையும் சேரா, இரண்டு வினைகளும் ஒருத்தனை வந்து சேராது. அந்த எப்போன்ற கேள்வி எழும்புதில்ல, அப்ப சொல்றாரு யாரிடம்னா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இப்ப எங்க பிரிக்கணும்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இப்ப உங்களுக்கு தெரிந்த குறள்னால நான் அப்படியே ஒரு இடைவெளி இல்லாம பிரிக்காம சொல்லியிருக்கிறேன். அதுல வந்து பாருங்க, இப்ப நம்ம ஏற்கனவே படித்த குறள்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உடனே பொருள் விளங்காம இருக்கும், ஏன்னா நான் உரிய இடத்துல இடைவெளியை கொடுக்காம சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இதை எங்க பிரிக்கணும், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இப்ப நீடு வாழ்வார்னு நமக்கு தெரியுது, நெறி நின்றார் நீடு வாழ்வார்னா அது அர்த்தமானு பார்த்தா பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்னு பின்னாடி போய்கிட்டே இருக்கு.
அப்போ இதை எங்கே பிரிக்கணும்னா, நீடுவாழ்வார் மட்டும் இவங்க நீண்ட நாள் வாழ்வாங்கன்னு இருக்கு. யார் நீண்ட நாள் வாழ்வாங்கன்றத அதற்கு முன்னாடி இருக்கிற அத்தனை சொற்கள்லையும் சொல்லியிருக்கிறாரு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். பொறிவாயில் ஐந்தவித்தான் அந்த ஐம்புலன்களையும் அடக்கிய அந்த இறைவனை பற்றி சொல்லிட்டு, பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார், அவனுடைய வழிகளிலே ஒழுக்கமாக நெறியோடு வாழ்பவர்கள் நீடு வாழ்வார், நீண்ட நாள் வாழ்வாங்க. இப்போ இதை எங்க நம்ம பிரிக்கணும்னா, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். யார் நீடு வாழ்வார்ன்ற கேள்விக்கு தான் மற்ற சொற்கள்லாம் விடையா வருது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பிரிப்பு, அந்த பகுப்பு. இது வரைக்கும் நம்ம பார்த்த அடிப்படையில் இல்லாமல் கடைசி ஒரு சொல்ல மட்டும் நம்ம தனியாக பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிற ஒரு குறள். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கும்னு, அதுல இது ஒன்று. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்க குறள்கள் அடிப்படையில் நமக்கு ஒரு கொஞ்சம் ஒரு அறிவு ஏற்பட்டிருக்கும். அந்த அறிவின் அடிப்படையில் இப்போ இது கேட்ட உடனே இங்கேதான் பிரிக்கணுன்றது நமக்கு நேரம் விளங்கியிருக்கும். அதுதான் இந்த காணொலியோட நோக்கமே. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால், அதை கூட பிறகு பார்ப்போம். மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு இணையே இல்லாத இறைவனுடைய பாதங்களை சேர்ந்தவர்கள் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலை மாற்றல் அரிது, அவர்களுக்கு தங்கள் கவலைகளை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து எதிர்மறையான கருத்தா சொல்லியிருக்காரு. அப்ப தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தவர்க்கு மனக்கவலையை மாற்றுதல் எளிது அப்படின்னு ஒரு குறளா நம்ம விளங்கிக்கலாம். இப்ப எங்க பிரிக்கணும்னு புரியுது இல்லை உங்களுக்கு. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. ஒரே பாணியில வர ரெண்டு குறள்கள் பாருங்க. இப்பதான் அது சொன்னோம், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதே போலதான் இதுவும், அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறவாழி அந்தணன்றது இறைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விளக்க சொல். அதை வச்சுக்கிட்டு, அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால், அவனுடைய பாதங்களை சேர்ந்தவர்கள் அல்லாமல் மற்றவர்க்கு பிறவாழி நீந்தல் அரிது. இந்த பிறவியாகிய கடலை நீந்துவது கடினம். ஆழின்றது கடல்ன்றது உங்களுக்கு தெரியும். பிறவாழி நீந்தல் அரிது யாருக்கு? அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால். அப்போ இதை எங்க பிரிக்கணும்னு உங்களுக்கு புரியும். முதல் அடியை ஒன்னாவும், இரண்டாவது அடியை இரண்டாவதாகவும், இடையில இடைவெளி கொடுத்து பிரித்து சொல்லணும். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. நான் எங்கேயுமே பிரிக்காம நேரடியா உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் நம்ம இதை அலசி ஆராய்ந்து எங்க பிரிக்கணும்ன்றத புரிந்து கொள்ள முடியும்ன்றதுக்காக அப்படியே சொல்லியிருக்கேன். இப்ப இதை எங்க பிரிக்கணும்னு இந்நேரம் நீங்க வீட்டுல சொல்லி பார்ப்பீங்கன்றது எனக்கு தெரியும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிரிக்காம சொன்னான். இப்ப இதை எங்க பிரிக்கலாம்? என் குணத்தான் தாளை வணங்கா தலை, எட்டு வகையான குணங்களை உடையவனுடைய தாளை வணங்காத தலை. அப்ப தொக்கி நிக்கதை வணங்காத தலை என்ன? அதைத்தான் முதல்ல சொல்லியிருக்காரு. நான் சொன்ன குரல்கள்ல சில கருத்துக்களை வந்து அவர் புரட்டி போட்டு சொல்லுவாரு. எது நீதியோ அதை முதல்ல சொல்லியிருக்காரு. கோளில் பொறியின் குணமிலவே, இந்த எண்குணத்தான் பாதங்களை வணங்காதவனுடைய தலையில் இருக்கிற ஐம்புலன்களும் பயனற்றவை அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்தை முதலே சொல்லிடுறாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இப்ப நான் வந்து எங்குமே அதை பிரிக்காம சொன்னேன், அது தெரிந்துதான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு, நான் இதை பற்றி கொஞ்சம் நம்ம ஆராய போறோம். இப்போ இதனுடைய பொருள் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும், பள்ளி பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் அறிஞர்கள் வரைக்கும். ஆனா சில பெரியவர்கள் சொல்லியும் நான் கேட்டிருக்கிறேன், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இவங்கெல்லாம் இதை திருக்குறள் எப்படி விளங்கிக்கிட்டாங்கன்னா, முதல் அடி ஒரு பிரிவாகவும் அடுத்த அடியை அடுத்த பிரிவாகவும் சொல்லணும்னு தவறாய் ஊகித்து கொண்டவர்கள், விளங்கி கொண்டவர்கள். இப்போ பொருளை பாருங்க, இது எவ்வளவு பெரிய பிழை அல்லது வேடிக்கைன்றது உங்களுக்கு தெரிய வரும். பிறவி பெருங்கடல் நீந்துவர், பிறவியாகிய பெருங்கடலை நீந்துவாங்க, நீந்தார் நீந்த மாட்டாங்க. பொருளா பாருங்க, பிறவியாகிய பெருங்கடலை நீந்துவாங்க நீந்த மாட்டாங்க, எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. நீந்தார் இறைவனடி சேராதார், இறைவனடி சேராதார் நீந்தார், அததான் சொல்றவரு. ஆனா வள்ளுவர் வந்து அதை கவிதை தூவமா அப்படி ட்விஸ்டடா சொல்றாரு பாருங்க. நீந்தார் இறைவனடி சேராதார்ன்றது போயட்டிக் எக்ஸ்பிரஷன், அது கவிதையில செய்யுள்ள பல இடங்கள்ல பலர் பயன்படுத்துறத நம்ம பார்ப்போம். முதலே சொல்லிடுறாரு, நீந்த மாட்டாங்க இறைவனடி சேராதவங்க. இப்ப பாருங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இப்படி சொல்றதை விட்டுட்டு நம்ம பிள்ளைகளுக்கு சரியா சொல்லி கொடுக்காததுனால அவங்கெல்லாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொல்றாங்க.
இனிமே நம்ம சரியா எப்படி சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், நம்மளும் சொல்லணும்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்.